ஹலோ வியூவர்ஸ், இன்றைய வீடியோ பதிவில் நான் பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அக்குல ஏற்படக்கூடிய வியர்வை நாற்றத்தை வந்து இயற்கை முறையில எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். பொதுவா வந்து நமக்கு வியர்வை நாற்றம் வரக்கு சில காரணங்கள் இருக்கு. நமக்கு வந்து அதிகமா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து நம்மள அக்குள் பகுதியில வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து விரைவில் வந்துட்டு அந்த வியர்வை நாற்றம் அப்படிங்கறது உடனே வந்துடும். சில பேர் குளிச்ச உடனே வந்துட்டு வியர்வை நாற்றங்கள் வரும். அதே மாதிரி எவ்வளவுதான் நம்ம குளிச்சாலும் வந்துட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து சரியாகாதனால நமக்கு வந்து தொடர்ந்து அந்த மாதிரி வியர்வை நாற்றங்கள் வந்து கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். சோ இதுக்கான ரெமெடி தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது நமக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்துட்டு தயாரிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம், அதே மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உப்பு நீங்க எந்த விதமான உப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடலை மாவு, இந்த பொருட்களை வச்சுதான் வந்துட்டு நம்ம இயற்கை முறையில வந்துட்டு வியர்வை நாட்டுறது வந்து எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ரெண்டா வந்து கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இதோட சென்டர் பகுதியில வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி, கூட வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து அதுக்கு கம்மியா வந்து கடலை மாவு வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து போட்டுருங்க. இந்த உப்போட வந்து இந்த லெமன் வந்து ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து லைட்டாக பொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நோ ப்ராப்ளம். போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட அக்குள் பகுதியில் வந்து சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது இருக்கக்கூடிய பாக்டீரியெல்லாம் வந்துட்டு அழிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து இயற்கையாக வந்துட்டு எப்படி இருப்பீங்களோ அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சோம். இந்த வியர்வை நாற்றம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு நமக்கு போகிறோம். இதே மாதிரி ஒரு 3-5 நிமிஷம் நமக்கு வந்து அந்த பகுதியில் சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல வந்துட்டு குளிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.